இதுல திசை திருப்பிடலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை பாரத்னு மாத்த போறேன் அப்படின்ட்டு. மணிப்பூர்ல இன்னைக்கு மிகப்பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு இன்னும் ஒரு தீர்வு காண முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல மத்திய தணிக்கை குழு அதிகாரி ஒரு சிஏஜி அறிக்கை இன்னைக்கு வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 திட்டங்கள், பாரத் மாலா திட்டம், துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்டம், சுங்கச்சாவடி கட்டணங்கள், ஆயுஷ்மான் திட்டம், அயோத்தியா மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற அமைச்சக ஓய்வூதிய திட்டம், ஹச்ஏஎல் விமான வடிவமைப்பு திட்டம், இந்த 7 திட்டத்திலையும் மிகப்பெரிய இமாலய ஊழல் பண்ணி 7.5 லட்சம் கோடி இன்னைக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. இது எட்ட வெளிச்சமா இந்தியா முழுதும் தெரிஞ்சிருச்சு. இதை வந்து மக்கள் கேள்வி கேட்டு, நரேந்திர மோடியை வந்து கேள்வி கேட்டு அவர்களை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்தணும்னு இந்தியாவே முடிவு பண்ணிருச்சு. மதக்கலவரங்களுக்கு முடிவு பண்ணணும், இந்த ஊழலுக்கு முடிவு பண்ணணும், அதானி அம்பானியை பணக்காரர்கள் ஆக்குகின்ற அந்த கொடுமைக்கு முடிவு கட்டணும். நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றல. 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுவேன்னாரு, விவசாயிகளை வந்து அவர்களை தன்னிறைவடை செய்வேன்னாரு, 90 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னாரு, அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்பேன்னாரு, ஒன்னை நிறைவேற்றல. இதை மக்கள் கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக 7.5 லட்சம் ஊழல் பண்ணிட்டோம், இதை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக, மக்களின் திசையை திருப்புவதற்காக இந்த சனாதனம் என்ற வார்த்தையை வைத்து கொண்டு இன்னைக்கு மக்களின் கவனத்தை திருப்புகின்ற இந்த நாடகத்தை நாம் முறியடிக்கணும். ஒரு ஊர்ல வந்து ஒரு ஊர் பெரியவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு, ஜனங்க பூரா அந்த ஊழல் பண்ண பெரியவரை போய் எல்லாம் கேள்வி கேட்டு கேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த தலைவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல அந்த மேலே வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் டக்க 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 டக்குன்னு அடிக்க விட்டோன்ன. மக்கள் பேசுறது என்னன்னு கேட்கல. உடனே அவங்கெல்லாம் திரும்பி போயிட்டாங்க. எப்படி இந்த மக்கள் சொன்ன குற்றச்சாட்டை வந்து மேலே வாசிச்சு அவங்கள நிப்பாட்டின மாதிரி இந்த சனாதனம்ங்கிறத வச்சுக்கிட்டு இன்னைக்கு கவனத்தை திசை திருப்பக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய சூழ்ச்சிக்கு நாங்கள் இரையாக மாட்டோம். இன்னைக்கு வந்து 28 கட்சிகளில் இருக்கவங்க எல்லாருமே நரேந்திர மோடி எப்படி எப்படிலாம் திருகுதாளம் செய்வார் என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள். அதனால இந்த கூட்டணியை உடைப்பதற்காக அவர்கள் திசை திருப்புகின்ற வேலையில ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த 28 கட்சி சேர்ந்த தலைவர்களும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்தியா என்ற கூட்டணியினுடைய ஒற்றுமையை இந்த நரேந்திர மோடியால் அசைத்து கூட பார்க்க முடியாது. நாளை 2024 ஒரு மதச்சார்பற்ற சக்தி இந்த நாட்டை ஆளப்போகிறது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் எல்லோருமே ஒற்றுமையாக வாழப்போகின்ற அந்த காலத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு அந்த இந்தியா என்ற கூட்டணி முழு முயற்சி எடுக்க போகிறது. அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. 2024 ஒரு மதச்சார்பற்ற சக்தியின் கையில் இந்த நாடு ஒப்படைக்கப்பட போகிறது. அதற்கு அடித்தளமிடப் போகிறவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த கருத்துக்களுக்கெல்லாம் ஆதாரமாக திகழ்ந்து நம்ம எல்லாம் இன்னும் வழி நடத்தி கொண்டிருப்பவர் நம் திராவிட ஆசான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுத்த, அந்த ஆசான் நமக்கு கற்றுக் கொடுத்த சமத்துவம், சமூக நீதி, மகளிர் மேம்பாடு இவைகளை நாம் மக்களுக்கு, நாம் செய்த அந்த திட்டங்களை மக்களுக்கு சொல்லி, ஊழல் ஊழலில் இன்று மிகப்பெரிய சாதனை படைத்த ஊழல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் ஆட்சியை இந்த நாட்டிலிருந்து தூக்கி எறிந்து நம் திராவிட ஆசான் கலைஞர் கற்றுக் கொடுத்த அந்த பாதையிலே நாம் பயணம் மேற்கொண்டு இந்தியாவிலே ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை உருவாக்கி, ஒரு நல்லாட்சியை உருவாக்கி, இந்த மதவெறி சக்திகளை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி, இந்த ஊழல் துரோகிகளை இந்த நாட்டை விட்டு விரட்டுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதற்கு நம் திராவிட ஆசான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தொடர்ந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பார். வாழ்க டாக்டர் கலைஞர், வாழ்க பேரறிஞர் அண்ணா, வாழ்க தந்தை பெரியார், வளர்க நம் தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் தவப்புதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம். எப்பவும் போல பல விஷயங்களை சிறப்பாகவும் பாடல்கள் மூலமாகவும் பகிர்ந்துகிட்டீங்க சார், நன்றிகள்.
மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் பி ராஜா அவர்கள் இணைப்பில் இருக்காரு. ஹலோ, ஹலோ, சார் ஆ ஹலோ, சார் ஒரே நிமிஷம் இணைப்பில் இருங்க சார். ஆ இருக்கேம்மா இருக்கேம்மா. ஓகே ஓகே சார். அண்ணா இப்ப கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது. வாங்கண்ணா, நான் ஊர்ல ஊர்ல இருக்கேன். அப்படியா? சரி ஆமா, சரி மன்னார்ல இருக்கேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுண்ணே, சந்தோஷம். உங்களுக்கு உருக்கமான பேச்சு, ரொம்ப ஹேபிட்ஸ், அற்புதமான பேச்சு. சரி சரிங்க. தலைவரோட அந்த தாய் உள்ளம் கொண்ட கலைஞரோட பார்வையில வளர்ந்த பலரில் நீங்களும் ஒருவர். அது எவ்வளவு ஆமா புண்ணியமா ஆமா இருந்துச்சு அந்த வாய்ப்பு வழங்கி அவருக்கு நீங்க நன்றி சொன்னதும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுண்ணே. ரொம்ப சிறப்பான சரி உரை, ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளவு நேரம் செலவு பண்ணி நீங்க நன்றி நன்றி பேசினதுக்கு. அண்ணகிட்ட நேரில் நன்றி தம்பி, தொலைபேசியில் பேசுறேன். நான் நன்றி நன்றி, நன்றி ரொம்ப நன்றி சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப நன்றி தான். நன்றி வாய்ப்புக்கு, நன்றி தம்பி, ரொம்ப நன்றி தான். வணக்கம். ஆனா நீங்க நன்றி உரை சொல்லலாம் தம்பி. சுபாஷன். ஓகே சார். சார் உங்ககிட்ட கேள்விகள் இருக்கு சார், கேட்கலாமா? கேள்விங்க, கேள்வி பதில் சொல்லிடுங்க. நிறைய அப்புறம் நிறைய கேளுங்க கேளுங்க, ஒரு சில கேட்க கேள்விகள் மட்டும் நான் கொஞ்சம் குயிக்கா கேட்க சொல்லிடுறேன். கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சார் முதன் முதலா 1996 தலைவர் கலைஞரோட பவள விழா சிறப்பு பட்டிமன்றத்துல பங்கேற்றுக்கிட்டீங்க. இப்போ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட பயணிச்சிட்டு இருக்கீங்க. இந்த 26 ஆண்டுகால பயணத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது 1976 ஆம் ஆண்டு தலைவருடைய பவள விழாவில் நான் பேசினது அன்னையிலேருந்து அவரது தலைவர் கூடயும் இப்போ இருக்க நம்ம தமிழக முதல்வரோடையும் நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் மாதிரி அது. அதனால் அது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு ஊழியன், ஒரு தொண்டன், ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு வரல. நமது முதல்வர் அவர்களை என்னுடைய சகோதரர் மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞரை நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு குடும்ப உறவு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் எனக்கு வந்து அன்னையிலிருந்து இன்று வரை ஒரு உணர்வோடு எனக்கு பயணிக்கிறதுக்கு ஒரு அந்த உணர்வை கொடுக்கறதே வந்து அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், அந்த உண்மையான நட்பு. என்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு சாதாரண தொண்டர்கள்ட்ட கூட கலைஞர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற தலைவர் வரைக்கும் அவர் இந்த தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுல நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான ஒரு கழகத்தை நம்ம பார்க்க முடியாது. அதனால அந்த 26 ஆண்டுகால பயணம்ங்கிறது எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை எனக்கு உண்டாது. சிறப்புகள் சார். இந்த கேள்விய முரளிதரன் பெண்ணகரம் அந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி சார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் உங்களுக்கு 3 முறை முத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு எழுதியிருக்கீங்க, அந்த தருணத்தை நினைவு கூற முடியுமா? கயல்விழி தஞ்சாவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு 3 முறை முத்தம் வாங்கினது வந்து எனக்கு 3 தேசிய விருதுகள் வாங்கின மாதிரி எனக்கு. அது எப்பன்னா முதன் முதல்ல அவருடைய பவள விழா பட்டிமன்றம் வந்து கலைவாணர் அரங்கத்துல நடந்தது. அதை நடத்தினது வந்து இளைஞரணி. அப்ப இளைஞரணி செயலாளர் இருந்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர். அந்த இளைஞரணி சார்பாக எங்களுடைய பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த பட்டிமன்றத்துக்கு தலைவர் வந்து கேட்க வர்றாரு, வருவாரு அப்படின்னு சரி கொஞ்ச நேரம் காத்திருந்தோம். நாங்கள் ஒரு 4 மணி வரைக்கும் காத்திருந்தோம். தலைவர் கடைசி வரைக்கும் வரல. அப்போ நீங்கள் பட்டிமன்றம் ஆரம்பிச்சிருங்கன்ட்டு 4 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் பட்டிமன்றம் நடத்தினோம். முடிஞ்ச பிற்பாடு இன்னைக்கு இருக்க நம்ம தமிழக முதல்வரை பார்த்து கேட்டேன், என்னங்க தலைவர் வர்றாரு, நீங்கள் வரவே இல்லை, அவர் நீங்கள் பட்டிமன்றம் தொடங்கினப்பே வந்துட்டாரு, பக்கத்து அறையில் உட்காந்து ஸ்பீக்கரில் உங்கள் பட்டிமன்றம் முழுவதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் வந்தாக்க பட்டிமன்றம் வந்து இடைஞ்சலாயிரும், அது வந்து அப்படி இடையூறாயிரும்ட்டு அவர் உட்காந்து முழுசாக கேட்டிருக்காரு, வாங்க தலைவரை பார்க்க போகலாம் அப்படின்னு என்னை கூட்டி போனாங்க. கூப்பிட்டு போனோன்னே தலைவர் என்னை பார்த்துட்டு அருமையாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு, இங்கே வா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டாரு. சரி என்னமோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாராக்குன்னு கூப்பிட்டேன், பக்கத்தில் போனேன்,
உடனே தலையை இறக்கி வச்சு ஒரு முத்தம் கொடுத்தாரு. அன்னைக்கு கூட வந்து அன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஐயா, பேராசிரியர் அன்பழகன், ஆற்காடு வீராசாமி, இவங்க கவி பேரரசு வைரமுத்து, நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் அவர்கிட்ட எனக்கு எனக்கு முத்தம் வாங்கினது. அதுவும் அந்த நேரத்தில் கழகத்துக்கு அப்போ தான் உள்ளுக்கு நான் நுழைஞ்சிருக்கிற நேரம். ஒரு தலைவர் முதலமைச்சர் எனக்கு முத்தம் கொடுத்தது வந்து எனக்கு கழகத்துக்கு பணியாற்றுவதற்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உற்சாகம். ரெண்டாவது முறை முத்தம் வந்து கலைமாமணி விருது வாங்கும் பொழுது, அப்போ செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் பரிதி இடம் எழுதியிருந்தார். அவர் தான் வந்து எல்லாருக்கும் கலைமாமணி விருது அவர் தான் குடிச்சிட்டு இருந்தார். தலைவர் சும்மா உட்காந்துருந்தார் பக்கத்தில். நான் வர்றப்ப நான் விருது கொடுக்குறேன் லியோனிக்கு, அந்த விருதை வாங்கி தலைவர் கொடுத்தாரு. தலைவர் உட்காந்துக்கிட்டே கொடுக்காம நான் அப்படி குனிஞ்சு வாங்கினேன். உடனே அந்த விருதையும் கொடுத்துட்டு அப்பயும் ஒரு முத்தம் கொடுத்தாரு. இது ரெண்டாவது முத்தம். மூணாவது முத்தம் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது. அந்த விருது கலைஞர் கையில் நான் வாங்கினேன். அவர் மேடையில் பேசி விருது கொடுத்த கடைசி நிகழ்ச்சி அதுதான். இது சொல்லும்போதே எனக்கு அழுக வருது. அந்த பாவேந்தர் பாரதிதாசன் விருது நான் வாங்கும் பொழுது எனக்கு முத்தம் கொடுத்தாரு. அப்போ அந்த மூன்று முத்தங்கள் வந்து கலைஞர்கிட்ட வாங்கினது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். இன்னைக்கு வரைக்கும் இந்த கழகத்தை உயிராக நேசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் அந்த முத்தம். சார் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். அடுத்த ரெண்டு கேள்வி இருக்கு சார். காசி விநாயகம் திருவேற்காடுல இருந்து கேட்டிருக்காங்க. அரசியல்வாதியாகவும் திரைக்கலைஞராகவும் சம காலத்துல இயங்கிட்டு இருந்தவரு முத்தமிழ் அறிஞர் கலைஞர். இதுல ரெண்டுலையும் வெற்றிகரமா எப்படி அவரால் இயங்க முடிஞ்சது, இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அதுக்கு காரணம் அவருடைய ஈடுபாடு தான், கன்விக்ஷன். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுல முழுசா ஈடுபட்டு செய்வார். அந்த ஈடுபாடு தான் வந்து அவரை வந்து ஒரு திரைக்கலைஞராகவும் அரசியல் தலைவராகவும் ரெண்டையும் வந்து ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணவர். அவர் மாதிரி ஒரு தொடர்ந்து உட்கார்ந்து உழைப்பதற்கு இன்னைக்கு யாராலே முடியாது. காலையிலேருந்து எழுந்தோன்னா அனைத்து பத்திரிகைகளையும் படிக்கிறது, அந்த பத்திரிகையில் வந்த செய்திகள் என்னன்ட்டு அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறது. அப்படி ரியாக்ட் பண்ணி தான் எனக்கும் அவருக்கும் உண்மையான ஒரு தொடர்பு வந்து அந்த ஒரு பத்திரிகை அவர் படித்ததுனால தான் உண்டாச்சு. தினத்தந்தி பத்திரிகையில் திண்டுக்கல் யோனியின் நிகழ்ச்சியில் அடிதடி அதிரடி போலீஸார் குவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை படிச்சுட்டு, நான் திருநெல்வேலியில் ஒரு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் ஒரு நிகழ்ச்சி அமைப்பாளர் பணத்தை வசூல் பண்ணிட்டு ஓடிட்டாரு, நாங்கள்லாம் தப்பிச்சம் முளைச்சோன்ட்டு மதுரையில் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்காக ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன். அன்னைக்கு வந்து மொபைல் ஃபோனை இந்த எஸ்சிடி பூத்தெல்லாம் கிடையாது, அந்த லாட்ஜில் ரிசப்ஷனில் இருக்கிற ஒருத்தர் மேலே வந்து ரூமில் வந்து முதலமைச்சர் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு லைனில் இருக்காரு அப்படிங்கவும் நான் வந்தேன். வாங்கி ஃபோனை வாங்கினோன்னா, நான் தான் கருணாநிதி பேசுகிறேன், லியோனியானியே திருநெல்வேலியில் என்ன நடந்துச்சு நான் பேப்பரில் பார்த்தேன், உனக்கு ஒன்று எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் தைரியமாரு அப்படின்னு சொன்னார். அப்போல்லாம் நான் கட்சியிலும் இல்லை ஒன்றும் இல்லை, சாதாரண வாத்தியார், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அவ்வளோதான். ஆனால் அந்த கலைஞனுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை உடனே ஃபோன் பண்ணி அதுக்கு நான் இருக்கேன்ட்டு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்து அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு அன்பு பாசம்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்தில் என்னை தொடர வைக்குது. அதனால் கலைஞருக்கு வந்து அந்த ஈடுபாடு, எந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் எந்த ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முழுமையாக ஈடுபடுவார். அந்த ஈடுபாடு தான் அவரை வந்து ஒரு திரைக்கலைஞராகவும் அரசியல் தலைவராகவும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நிலை பெற்று இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சிறப்புகள் சார். கடைசி கேள்வி, ஒரு ஆசிரியரா நீங்க தலைவர் கலைஞர் கிட்ட இருந்து வியந்து பார்த்த அந்த ஆசானுக்கான குணங்கள் இருக்கும் இல்லையா சார்? அருமையான கேள்வி. உண்மையில இந்த கேள்வி கேட்டது யாருங்க? சென்னையில இருந்து கேட்டிருக்காருங்க சார். ரொம்ப அருமையான கேள்வி. கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் என்பவர் வந்து மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத முழுமையாக அறிஞ்சிக்கிட்டு தான் அந்த ஆசிரியர் பாடமே நடத்தணும். எனக்கு ஆசிரியர் இல்லாமல் இன்னொரு பரிணாமம் இருக்கு. ஒரு மேடை கலைஞன், நான் மேடை பேச்சாளர், ஒரு மேடை பாடகன். என்ன பாட்டு பாடினா மக்கள் வந்து இப்போ ரசிப்பாங்க, என்ன மாதிரி பேசினா மக்கள் ரசிப்பாங்கன்றத கலைஞர் மாதிரி அந்த கூட்டத்தை வந்து ஸ்டடி பண்ணுறது யாருமே இருக்க முடியாது. எடுத்தோன்னே அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கவங்க யாராருங்கிறத அப்படியே ஒவ்வொரு விஷயமா போட்டு போட்டு பார்த்துட்டு
எந்த விஷயத்துக்கு அதிக வரவேற்பு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே தொட்டு ஆரம்பிப்பார். அதை வந்து அவர்கிட்ட இருந்து நான் தான் கற்றுக்கிட்டேன். உதாரணத்துக்கு ஒரு கிராமத்து பெண்கள் ஒரு 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சிலப்பதிகாரத்தையோ கம்பராமாயணத்தையோ அல்லது மிகப்பெரிய தத்துவத்தையோ அல்லது மிகப்பெரிய அரசியல் கொள்கைகளையோ பேச முடியாது. அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கணும் அப்படின்ட்டு அந்த கிராமத்து பெண்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் புழங்குவாங்களோ, உதாரணத்துக்கு ஒரு அவங்க முளைப்பாரி வைக்கிறது, பொங்கல் வைக்கிறது, மாமனார் மாமியார் சண்டை போடுறது, பெண்கள் ஒரு 5 பேர் உட்காந்து என்ன பேசுவாங்க, ஒரு இளம் வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு கல்யாண வீட்டில் எப்படி பேசிக்குவாங்க, இப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்லி இந்த பெண்ணை பெருமைப்படுத்திய இயக்கம் திமுக அப்படின்னு கொண்டு வருவேன். அது மாதிரி உட்காந்துருக்கிறவங்களுடைய மனநிலை, ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் பையங்க, ஒரு 1வதுல இருந்து 5வது வரைக்கும் படிக்கிற பையங்களை மட்டும் உட்கார வச்சுருக்காங்க. அவங்க லெவலுக்கு இறங்கி தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, ஓல்ட் மேக்டோனல்ட், ஹேடா ஃபார்மு, மோட்டு பொட்டில், டோரா புஜ்ஜி, இந்த மாதிரி அவனுங்க லெவலுக்கு இறங்கி அந்த விஷயத்தை சொல்லி அப்புறம் அவனுங்களை ரசிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு உரிய பாரதியார் பாட்டு, பாரதிதாசர் பாட்டு இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் தலைவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது. வந்திருக்கிற கூட்டத்தை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை ஒரு 10 நிமிஷத்தில் தலைவர் கண்டுபிடிச்சிருவார். அதை அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன். அது ஒரு மிகப்பெரிய திராவிட ஆசான் மட்டும் இல்லை, என்னுடைய மேடை தொழிலுக்கும் அவர் தான் ஆசான். எனக்கு ரொம்ப சிறப்பா பல விஷயங்களை நினைவுல வச்சு பகிர்ந்துகிட்டீங்க சார், ரொம்ப நன்றிகள். நன்றி உரையை வழங்க தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் மதுரை பாலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாலா சார், நீங்க இணைப்புல இருக்கீங்களா? கேக்குதா? திராவிட மாதத்தில் இன்று திராவிட ஆசான் கலைஞர் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த ஒரு உரையை கொடுத்திருக்கிறார் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள். அவருக்கே உரிய ஒரு வகையில நகைச்சுவை உணர்வோடும் இந்த எமோஷன்ஸோடையும் பேசியிருக்கிறாங்க அண்ணன். அதுல தொடக்கத்துல வந்து அந்த ஆசான்றதுக்கு வந்து அந்த காலத்துல எப்படி வந்து பெரியோர்களே தாய்மார்களேன்னு பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சகோதர சகோதரிகளின்னு ஆரம்பிச்சு அந்த உடன்பிறப்புன்ற அந்த வார்த்தை, ஒரு பாலின பேதமின்றி எதுவுமே இல்லாம ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடித்த ஒரு ஆசான்றதோ, அப்புறம் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில ஒரு மாற்றுத்திறனாளி என்ற ஒரு வார்த்தையை வந்து கொடுத்த ஒரு ஆசான்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அப்படியே வந்து 1924 வைக்கம் வீரர் தந்தை பெரியாரோடைய காலத்துல நான் நெஞ்சுக்கு நீதியில அந்த குறிப்பிட்டதையும் மாவீரன் லெனின், புரட்சியாளர் லெனின் அவர்களையும் கொண்டு வந்து அப்படியே மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜர் பத்தியும் அண்ணன் வந்து மிக அருமையா கொண்டு வந்திருந்தாங்க. அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, அந்த கதை சொன்னாங்கல்ல, சின்ன குழந்தை, ஒரு இளம் பெண், ஒரு வயசான அம்மா அப்படின்னு சொல்லி, அதுல வந்து அந்த குழந்தைய தான் நான் காப்பாத்துவேன்னு கலைஞர் சொன்னாரு. ஏன்னா தனக்கு நிகழும் ஆபத்து என்னன்றே தெரியாம இருக்கிற குழந்தையை காப்பாத்துறது அப்படின்றது இன்னைக்கு நிறைய விஷயத்துக்கு, நிறைய திட்டங்களுக்கு வந்து அது பொருந்தும். இன்னைக்கு நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் செயல்படுத்தின திட்டமாகட்டும், இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் வரலாற்று சிறப்பு வாய்ந்த திட்டங்களை செயல்படுத்திட்டும், நாளைக்கு கொண்டு வர போற திட்டத்துக்கு கூட இந்த இது பொருந்தும். எப்படின்னா தனக்கு நிகழும் ஆபத்து தெரியாத அந்த குழந்தையை காப்பாத்துறது மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகச்சிறந்த இது. இன்னொன்று அண்ணன் சொல்லும் போது ரொம்ப நான் ரொம்ப ரசிச்சு அப்படியே திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாரு நம்மள. என்னன்னா அவருக்கு ஆர்இசியில சீட்டு கிடைச்சு 2500 ரூபா கட்ட முடியல அப்படின்னும் போது, அந்த அவருக்கு அந்த அட்மிஷன் கிடைச்ச இதை வந்து கிழிச்சு போட்டு வந்தேன்னும் போது, அப்ப திருச்சியிலிருந்து திண்டுக்கலுக்கு வரும்போது என்ன மனோநிலையில வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து முத்தமிழறிஞர் கலைஞரால பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற ஒரு வாய்ப்பும், இன்னைக்கு அதே இடத்துல அந்த இடத்துல இருந்து எது திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துக்கு தலைவரா வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் அவங்கள நியமிச்சிருக்காங்கன்னும் போது, அப்ப இது எவ்வளவு பெரிய பயணம், அதுக்கு இந்த திராவிட ஆசான் எந்த வகையில காரணமா இருக்கிறாங்கன்றதும் ரொம்ப எமோஷனலானது. இன்னொன்னு வந்து அந்த சனாதனத்தை குறிப்பிடும் போது வந்து தலைவருடைய அந்த
ஒரு ஒரு மரத்துல எப்படி மேல வந்து அத்திப்பழமோ அல்லது கீழே வந்து பலாப்பழமா வந்து பழுக்கும் அப்படின்னு சொன்னது வந்து அண்ணே ரொம்பவே சிறப்பா இருந்துச்சுண்ணே. அப்புறம் உங்களுக்கே உரிய அந்த நகைச்சுவை உணர்வு வந்து செல்லத்தாயி அப்படின்னு வந்து கையெழுத்திட்டது அப்படிங்கறது ஒரு மகளிர் சுய உதவி குழு பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அண்ணே வந்து மிகச்சிறந்த ஒரு உரையை கொடுத்திருக்கிறார். கேள்வி பதில ரொம்ப ரசிச்சது அந்த கடைசி கேள்வி, அண்ணன் சொன்னது மாதிரி மிகச்சிறந்த கேள்வி. அந்த கேள்விக்கு அண்ணன் பதில் சொன்னாங்க பாருங்க, கூட்டத்தோட பல்ஸ வந்து என்னன்றத ஸ்டடி பண்ணி அந்த அந்த ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து கண்ணாலேயே வந்து அவங்க என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சு பேசணுன்றது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நமக்கு சொன்ன பல விஷயங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அண்ணன் இன்னைக்கு நினைவு கூர்ந்தது மிகச்சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி அண்ணன், ரொம்ப சிறப்பான ஒரு உரைக்காக. அதே மாதிரி நம்மளுடைய இந்த திராவிட மாதத்தை மிகச்சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கும் நம்மளுடைய அணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாநில துணை செயலாளர் அவர்களுக்கும் இங்கே இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ்ல கலந்துட்டு இருக்கிற நம்மளுடைய உடன்பிறப்புகள், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின நம்மளுடைய உடன்பிறப்பு உட்பட அனைவருக்கும் நன்றி. நன்றி தம்பி, ரொம்ப அருமையா தொகுத்து வழங்கினீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நிகழ்வில் இணைந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகள். நாளைய சிறப்பு விருந்தினர் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அண்ணாவின் தம்பி கலைஞர் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற உள்ளார். இணைந்து